எனது பெயர் கீதா. எங்கள் குடும்பத்தில் நான், அப்பா, அம்மா மற்றும் எனது 2 வயது மூத்த சகோதரி சத்யாவும் உள்ளனர். நானும் பார்ப்பதற்கு அழகாக இருப்பேன். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நன்கு படித்துள்ளனர். நான் தான் குடும்பத்தில் கடைசி பிள்ளை. அனைவரை விடவும் அழகாக இருப்பேன். எனது அப்பா ஒரு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறார். அந்த கல்லூரியிலேயே நானும் எனது அக்காவும் படித்து வருகின்றோம். நான் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் ஆண் பெண் பேதமின்றி பழகக்கூடியவள். இதனால் ஆண் நண்பர்களும் அதிகமாகவே இருந்தனர். எனது சகோதரி சத்யா எனக்கு நேரெதிராக இருந்தார். எப்பொழுதும் அமைதியாகவும் குடும்ப கௌரவம் தான் முக்கியம் என்றும் இருப்பாள். நான் சில சமயம் கோபப்படும் சுபாவம் உள்ளவளாக இருந்தேன். ஆனால் எனது சகோதரி அனைத்தையும் பொறுமையாக கையாளக்கூடியவளாக இருந்தாள். ஆனாலும் என் மேல் அளவுக்கு அதிகமாக பாசமாக இருந்தாள். எங்களுக்குள் எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் இருந்தது. எனது அப்பாவும் அம்மாவும் என் சகோதரியின் மேல் அதிக பாசமாக இருந்தனர். என்னையும் சில சமயம் உனது சகோதரியைப் போல நடந்துகொள், நீ அதிகமாக விளையாட்டுத்தனமாக இருக்கின்றாய், அதை மாற்றிக்கொள், உனது அக்காவைப் போல் நடந்துகொள் என அறிவுரை கூறுவர். எங்கள் குடும்பத்தில் யாரும் இதுவரை காதல் திருமணம் செய்ததில்லை. எனது சகோதரி சத்யா எம்ஏ படித்து முடித்த உடனேயே மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர். உறவினர் ஒருவரின் மூலமாக ராகுலின் சம்பந்தம் கிடைத்தது. ராகுலை எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் மிகவும் பிடித்து போனது. எனது அப்பா அக்காவிடம், ராகுல் நல்ல பையன், சொல்லிக்கொள்ளும்படி பணக்காரர்கள், அவர்களது வீடும் அங்குள்ள மனிதர்களும் நல்லவர்களாக உள்ளனர், உனது விருப்பம் என்னவென்று கேட்க அவளோ உங்கள் விருப்பம்தான் எனது விருப்பம் என்று கூறினாள். அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமடைந்து நிச்சயத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினர். ராகுல் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக சினிமாவில் வரும் ஹீரோவை போல் இருப்பார். எந்த பெண்ணாக இருந்தாலும் அவரை பார்த்தவுடன் பிடித்து போகும். ராகுலின் வீட்டில் உள்ளவர்களுக்கும் எனது சகோதரி சத்யாவின் அமைதியான தோற்றமும் அளவான பேச்சும் அவர்களுக்கு பிடித்து போனது. நினைத்தது போலவே சிறப்பாக நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது. திருமணம் 6 மாதங்களுக்கு பிறகு நிச்சயிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக அவர்களது வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி எங்களது வீட்டிற்கு வந்து போக தொடங்கினர். ராகுலும் அடிக்கடி வீட்டிற்கு வர தொடங்கினார். ஒன்றாக சாப்பிடுவது, ஒன்றாக கேரம் விளையாடுவது என அவர் வரும்பொழுதெல்லாம் நேரம் மிகவும் மகிழ்ச்சியாக செல்லும். எங்களது வீட்டிற்கு இதுவரை எந்த இளைஞனும் வந்ததில்லை. எங்களின் அப்பாவும் அதற்கு அனுமதித்ததில்லை. முதல் முறையாக எங்கள் வீட்டினில் ஒரு அழகான அன்பான இளைஞன் ராகுலை பார்க்கும் பொழுது எனக்குள் ஏதோ செய்தது. ஆனாலும் என்ன செய்வது, அவர் அக்காவின் வருங்கால கணவர். இதை போலவே எனக்கு பல முறை சிலரின் மேல் ஈர்ப்பு வந்துள்ளது. சில சமயம் ஹீரோக்கள், சில சமயம் கிரிக்கெட்டர்கள், சில சமயம் தெருவில் உலா வரும் ரோமியோக்கள். அப்பொழுதெல்லாம் எனது அக்கா தான் எனக்கு புரிய வைப்பாள். ஆனால் இந்த முறை சற்று வித்தியாசமாக இருந்தது. ராகுல் எங்கள் வீட்டிற்கு வரும் பொழுதெல்லாம் எனது அக்காவை பார்த்து கண்ணால் காதல் பேசுவார். எனது அக்காவும் வெட்கத்தால் தலைகுனிந்து நிற்பாள். இதை நான் பல முறை கண்டிருக்கின்றேன். அக்காவிடமும், அக்கா உனக்கு ராகுலின் மேல் காதல் வந்து விட்டதா என கிண்டலாக கேட்பேன். ஆனால் அவளோ அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனாலும் அவர் எனது வருங்கால கணவர், வேறு என்ன செய்ய முடியும் என அமைதியாக பதிலளிப்பாள். எனக்கு இந்த பதில் வித்தியாசமாகப்பட்டது. ராகுலின் வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி பரிசு பொருட்களை வாங்கி எனது அக்காவிடம் கொடுத்து செல்வர். எனது அக்காவும் அந்த பொருட்களை என்னிடம் கொடுப்பாள். நானும், இது உனக்காக அவர்கள் கொடுத்தது, என்னிடம் ஏன் தருகிறாய் என்றால் என்னுடையதுதான் உன்னுடையது, உன்னுடையதுதான் என்னுடையது என பதிலளிப்பாள். ஒரு நாள் ராகுலின் அம்மா எங்கள் இருவரையும் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தார். நானும் அக்காவும் செல்ல, அவர் விருந்து தயாராவதற்கு முன்பு நீங்கள் சென்று நமது வீட்டை சுற்றி பாருங்கள் என எங்களை அனுப்பி வைத்தார். வீடும் பிரம்மாண்டமாக இருந்தது. நாங்கள் ஒவ்வொரு அறையாக சென்று பார்த்தோம். நான் மட்டும் தனியாக பிரிந்து ஒரு அறைக்கு சென்று பார்க்க அது ராகுலின் அறை என்பது புரிந்தது. அவர் அப்பொழுது குளித்துக் கொண்டிருந்தார். நான் உள்ளே சென்ற சத்தம் கேட்டிருக்குமோ என்னமோ, அம்மா துண்டை எடுத்து கொடுங்கள் என சத்தமிட்டார். நான் ஒன்றும் பேசாமல் அமைதியாக துண்டை எடுத்து அவரிடம் நீட்டினேன். துண்டை வாங்கும் பொழுது குளியல் அறையிலிருந்து ஒரு வாசம் வெளிப்பட்டது. ஷாம்புவும் சோப்பும் கலந்த அருமையான நறுமணம் அது.
துண்டை வாங்கும் பொழுது லேசாக அவரின் கை என் கைமேல் பட்டது. அந்த நொடியில் என்னையே நான் மறந்து விட்டேன். பின்பு சுதாரித்துக் கொண்டு வெளியில் வந்து விருந்தை முடித்து விட்டு வீட்டிற்கு வந்தோம். ராகுல் மேலிருந்த காதல் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருந்தது. ராகுல் எனக்காகவே பிறந்தவர் என்று தோன்றியது. இந்த முறை அந்த காதல் சற்று ஆழமாகவே நெஞ்சில் பதிந்து போனது. இதற்கிடையே 6 மாத காலங்கள் கடந்து விட்டன. கல்யாண நாளும் வந்தது. கல்யாணமும் மிகச்சிறப்பாக நடந்தது. எல்லோருக்கும் முன்னிலையில் நான் சிரித்து கொண்டிருந்தாலும் மனம் ராகுலை நினைத்து அழுது கொண்டிருந்தது. ராகுலின் வீட்டில் உள்ளவர்கள் அக்காவை நன்றாக பார்த்து கொண்டனர். அக்காவும் மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டாள். நானும் அடிக்கடி அக்காவை காண்பதற்காக சொல்லி ராகுலை காண சென்றேன். ஒரு நாள் ராகுலின் வீட்டிற்கு செல்ல அங்கு அக்கா மட்டுமே தனியாக இருந்தாள். என் கண்கள் ராகுலை தேடியது. ஆனால் அவர் அலுவலகத்தில் இருந்து இன்னும் வரவில்லை. அக்காவிற்கு உதவியாக சமையல் அறையில் நின்றிருந்தேன். அப்பொழுது எனது ஆடையில் மேல் அரைத்து வைத்திருந்த சட்டினி சிந்திவிட்டது. அக்காவும் தனது துணியை எடுத்து என்னிடம் கொடுக்க நானும் அதை மாற்றிக்கொண்டேன். நாங்கள் இருவரும் இதற்கு முன்பு துணிகளை மாற்றி உடுத்தி இருக்கிறோம். அளவுகளும் இருவருக்கும் ஒன்றாகவே இருக்கும். அக்கா வேறு வேலையாக தனது அறைக்கு செல்ல நான் மட்டும் சமையல் அறையில் திரும்பி நின்று கொண்டு பாத்திரங்களை விளக்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ராகுல் வந்து என் பின்னால் நின்று கொண்டு, அன்பே, நமக்கு திருமணமாகி 15 நாட்கள் கடந்து விட்டன. இந்த 15 நாட்களும் என்னை பட்டினியாக்கி விட்டாய். இன்று ஏதாவது கருணை காட்டு என்று கொஞ்சி விட்டு சென்றார். ராகுலுக்கு தெரியவில்லை நிற்பது நான் தான் என்று. அவர் அன்பாக பேசுவதிலிருந்து இருவரும் சந்தோஷமாக உள்ளனர். ஆனால் அவர்கள் மத்தியில் எந்த உறவும் இல்லை என்பது தெரிந்தது. எதற்காக அக்கா அவருடன் சேராமல் இருக்கிறாள் என்பது புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தேன். அவர் கொஞ்சி பேசியது வருத்தமாக இருந்தாலும் அவர்களுக்குள் எதுவுமே நடக்கவில்லை என்பதை நினைத்து லேசாக சந்தோஷம் தோன்றியது. நாளுக்கு நாள் ராகுலை நினைத்து நான் பைத்தியமாகவே ஆகிவிட்டேன். பைத்தியக்காரத்தனமாக யோசிக்கவும் தொடங்கினேன். அக்காவிற்கு குழந்தையே இல்லாவிட்டால் ராகுலுக்கு என்னை திருமணம் செய்து வைப்பார்கள் என்றும், அக்காவிற்கு ஏதாவது பெரிய வியாதியாக வந்து அவள் இறந்து விட்டால் ராகுலை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும், இல்லாவிட்டால் அக்கா வேறு ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் சென்று விட்டால் நாம் ராகுலை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் கிறுக்குத்தனமாக யோசிக்க தொடங்கினேன். எனக்கு தெரியும் இது அனைத்தும் தவறுதான். ஆனால் ராகுலின் மேல் கொண்ட காதல் என் கண்களை மறைத்து விட்டது. எப்படியாவது ராகுலை அடைந்துவிட வேண்டும் என்ற வெறி மட்டுமே மனதில் துளிர்க்க ஆரம்பித்தது. நானும் வீட்டில் முன்பை போல கலகலப்பாக பேசுவதில்லை. எனது அப்பாவும் அம்மாவும் சகோதரி திருமணமானதிலிருந்து அவள் நினைப்பாக இருக்கின்றாள் என விட்டுவிட்டனர். ராகுலுடன் சேருவதற்கு தடையாக அக்காதான் இருக்கின்றாள் என அவள் மேல் கோபம் கொள்ள ஆரம்பித்தேன். அவளின் வீட்டிற்கு ராகுலை காண்பதற்காக மட்டுமே அடிக்கடி சென்று வந்தேன். ஒரு நாள் அக்காவை காண்பதற்காக அவள் வீட்டிற்கு சென்றேன். வீட்டில் யாரும் இல்லை. வீட்டில் ஒரே ஒரு பணிப்பெண் மட்டுமே வேலை செய்து கொண்டிருந்தார். அவரிடம் கேட்க வீட்டில் உள்ள அனைவரும் வேலை விஷயமாக வெளியில் சென்று விட்டனர். ராகுல் ஐயா அலுவலகம் சென்று விட்டார் என்றார். அக்காவின் அறைக்கு சென்று பார்க்க அக்காவும் அங்கு இல்லை. அவளை பற்றி வேலைக்காரியிடம் கேட்க அவரோ தெரியவில்லை. வேண்டுமானால் மாடியில் போய் பாருங்கள் என சொல்ல நானும் மாடிக்கு சென்று பார்த்தேன். அங்கு அக்கா மாடியில் ஓரமாக நின்று எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். அவள் திரும்பி நின்றதால் நான் வருவதை கவனிக்கவில்லை. இப்பொழுது எனது மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களும் ராகுல் மேல் கொண்ட காதலும் அக்காவின் மேல் இருந்த கோபமும் சேர்ந்து கொண்டது. மெதுவாக அவள் பின்புறமாக சென்று நான் மாடியில் இருந்து அவளை தள்ளிவிட்டேன். அவளும் என் முகத்தை பார்க்காமலேயே கீழே விழுந்தாள். நானும் அவள் விழுந்ததும் எதுவும் தெரியாதது போல் கீழே வந்தேன். சத்தம் கேட்டு வேலைக்காரி அக்காவின் அருகே சென்று அலறி கொண்டிருந்தாள். நானும் அவள் அருகே சென்று அலறி கொண்டு அழ ஆரம்பித்தேன். பின்பு ஆம்புலன்ஸை வர செய்து அவளை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றோம். விஷயம் அறிந்து ராகுலும் அங்கு வந்து சேர்ந்தார். எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. எங்கே அக்கா கண் விழித்தால் உண்மை தெரிந்துவிடும், பின்பு நாம் மாட்டிக்கொள்வோமோ என தோன்றியது. ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. ஏனெனில் அக்கா இறந்து விட்டாள்.
மருத்துவமனையில் ராகுல் என் தோள் மீது அவர் தலையை வைத்து அழுது கொண்டிருந்தார். மனதில் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நானும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அழுது கொண்டிருந்தேன். அவள் தற்கொலை செய்து கொள்ள எந்த காரணமும் இல்லை, அதனால் அவள் கால் தவறி விழுந்து இருக்கலாம் என அனைவரும் ஒரு முடிவுக்கு வந்தனர். ஒரு மாதம் துக்கமாகவே சென்றது. ஒரு நாள் நான் தூங்கி எழுந்து எனது அம்மாவிடம் சென்றேன். அவரிடம் சென்று, அம்மா, நான் ராகுலை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றேன். அவரும் என்னை கோபமாக பார்த்தார். பின்பு நான், அக்கா எனது கனவில் வந்தாள். தனது கணவனை இப்படியே விட்டுவிடாமல் நீ திருமணம் செய்து கொண்டு அவரை சந்தோஷமாக பார்த்துக்கொள் என என்னிடம் சொன்னாள் என பொய் சொன்னேன். இதை உண்மை என்று நம்பிய அம்மாவும் அப்பாவை அழைத்து விபரங்களை சொன்னார். அவரும் அரைமனதாக அக்காவின் மாமியார் வீட்டிற்கு சென்று பேச, ராகுலும் அவரது அம்மாவும் மருமகளின் கடைசி ஆசை அதுவாக இருந்தால் அப்படியே நடக்கட்டும் என கூறிவிட்டனர். பின்பு அடுத்த மாதத்திலேயே எங்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் அதற்காக நான் செய்த தியாகம்தான் பெரிதாக இருந்தது. எனது சந்தோஷத்திற்காக அக்காவையே கொன்றுவிட்டோம் என்று மனம் ஒரு பக்கம் குமுறியது. கல்யாணம் ஆன முதல் இரவில் ராகுல் என்னிடம் வந்து, உனது அக்காவின் நினைவு என்னை விட்டு நீங்கவில்லை, மற்ற உறவுகளை பற்றி பிறகு யோசிப்போம் என கூறிவிட்டார். எனக்கும் அவர் சொல்வது சரி எனப்பட்டது. எப்படியும் நான் நினைத்தது போல ராகுல் நமக்கு கிடைத்து விட்டார், இது போதும் என விட்டுவிட்டேன். சில நாட்களில் ராகுலும் என்னிடம் நெருங்க ஆரம்பித்தார். ஆனால் அவர் நெருங்கும் பொழுதெல்லாம் கடைசியாக பார்த்த அக்காவின் அந்த இரத்தம் படிந்த முகம் என் கண்களுக்கு தெரிந்து மறைந்து போனது. போக போகவே சாதாரணமாக அது ஒவ்வொரு இடத்திலும் தெரிய ஆரம்பித்தது. நான் மனதளவில் மிகவும் பாதிப்படைந்தேன். ஒரு நாள் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் ராகுலை அழைத்து உண்மையை சொன்னேன். ராகுலும் கோபப்பட்டு தனது அம்மாவிடமும் தனது அப்பாவிடமும் உண்மையை கூறிவிட்டார். அனைவரும் என்னை வெறுக்க ஆரம்பித்தனர். ராகுலும் என் மேல் வெறுப்படைந்து என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். அப்பா அம்மா வீட்டிற்கு செல்ல அவர்களும், உனது அக்கா இறந்ததற்கு பதிலாக நீ இறந்திருந்தால் நாங்கள் சந்தோஷப்பட்டு இருப்போம் என்று கூறி என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டனர். நானும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு காப்பகத்தில் சேர்ந்தேன். அங்கு சரியான பராமரிப்பு இல்லை, பாதுகாப்பும் இல்லை. என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக குளிக்காமலும் அழுக்கு படிந்த உடலுடன் சுற்றி கொண்டிருந்தேன். நானும் எனது அக்காவிற்கு செய்த துரோகத்திற்கு இதுதான் சரியான தண்டனை என ஏற்றுக்கொண்டேன். ஒரு நாள் ராகுல் என்னை எப்படியோ கண்டுபிடித்து என்னை வந்து சந்தித்தார். எனது கோலத்தை பார்த்து அவர் தன்னையும் அறியாமல் அழ ஆரம்பித்தார். பின்பு என்னை அவரது வீட்டிற்கு அழைத்து வந்தார். இதனிடையில் அவரது அம்மாவும் இறந்து போயிருந்தார். பின்பு என்னை குளிக்க வைத்து சுத்தம் செய்யும்படி வேலைக்காரியிடம் சொல்ல அவரும் அதை போல் செய்தார். நானும் சுத்தமாக வந்து அவரின் எதிரே அமர்ந்தேன். பின்பு ராகுல் என்னிடம் ஒரு மெசேஜை காண்பித்தார். அதில், நான் வேறு ஒரு பையனை காதலித்தேன். நமது திருமணம் முடிந்ததும் அவன் எனக்காக உயிரை விட்டுவிட்டான். அவன் இறந்ததற்கு காரணம் நான் தான். இந்த குற்ற உணர்வோடு உங்களோடு என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது. நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என எழுதியிருந்தது. நானும் ராகுலை அதிர்ச்சியாக பார்க்க அவரே பேசினார். இது உனது அக்காவை நீ தள்ளிவிடும் முன்னர் அவள் எனக்கு அனுப்பியது. நீங்கள் நினைப்பது போல நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இல்லை. நீ அவளை கொல்லவில்லை என்றாலும் அவளாகவே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். நானே இதை சில தினங்களுக்கு முன்புதான் பார்த்தேன். நீ அவசரப்பட்டு விட்டாய். ஆனாலும் உன்னை நான் மன்னித்து விட்டேன். உனக்கு ஏதாவது ஆயிருந்தால் அதற்கு காரணம் நானாக மட்டுமே இருந்திருப்பேன். இனிமேல் நீ எங்கும் செல்ல வேண்டாம். அனைத்தையும் மறந்து நாம் புதிதாக வாழ்க்கையை தொடங்குவோம் என்றார். பின்பு எனது அப்பா அம்மாவிடம் அனைத்து உண்மைகளையும் கூறி அவர்களுடன் என்னை சேர்த்து வைத்தார். அவருடன் இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் எனது அக்காவின் ஆத்மா என்னை மன்னிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது.